Lift floor. Main on pannana theriyum sir. நாளைக்கு நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் யாருன்னு சொல்லுவேன். ஒருவேளை நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா மனோகராவே அவளை விட்டு விலகிடுவேன். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் தெரியும். இப்பவும் நாங்கதான் ஜெயிச்சோம். எப்பவுமே ஜெயிச்சவன் சொன்னதை தோத்தவன் கேட்கணும். கேளு, உன் பொண்ணுகிட்ட பேசுறேன்னு தானே என் நண்பனோட காலை உடைச்ச? இப்போ உன் பொண்ணையே நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்க. நான் போய் ஐயாட்ட பேசிட்டு வரேன். ஐயா, சிவல பெரிய பாண்டி
சேலம் விஷ்ணு, கரிமேட்டு கருவாய, மலையூர் மம்புட்டியா, இவங்க எல்லாரையும் வேலூர் ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த கண்ணனை தாசியை வெட்டி கைமா பண்ணிட்டு எப்பவும் போல கேரளாவுக்கு எஸ்கேப் ஆயிடுவாங்க. தேவையில்லை. அவனோட எப்படி எங்க எந்த மாதிரி காலி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும்ல. அவன் வேலைய பாத்துக்க இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, கிளம்பு. ஒரு விஷயம் புரியல, என்ன மேல கால் வச்சா வழிக்கு கால் உடஞ்சு போயிடுது. உடஞ்சு போன கால் மேல எண்ணெய தடவனா கால் சரியாயிடுது. என்னைக்கும் காலுக்கு இருக்கிற இந்த வினோத சம்பந்தம் புரியலையே. சரியா தடவு, இல்லைனா கொன்னு போட்டுருவேன். என் திறமைய சாதாரணமா இட போட்டுறாதீங்க தம்பி. இப்ப பாருங்க வேலைய பாரியா. என்ன கூட உங்க கால் மேல தேய்க்கிற மாதிரி இல்ல, தேக்கு மரத்து மேல எண்ணெய் ஊத்தி தேய்க்கிறமா? நீ என்ன குச்சிட்டு இருக்கிறது? தேக்கு மரத்துக்கு தான் எங்க அண்ணனுக்கு இல்ல. கல்யாணம் பண்ணு, நானும் ரெடி. நீ சீக்கிரம் எந்திரிச்சு நடந்தா கல்யாணத்தை பண்ணிடலாம். இந்த பொக்க பண்ற வைத்தியத்துக்கு எப்ப குணமாகனு கடவுளுக்கே தெரியாதுடா. அப்ப நான் ஒரு புடி புடிக்கணுமா? வேணாண்டா சாமி, வாழ்க்கை போற ஒத்த காலோட என்னால நடக்க முடியாது. இந்த தடவை பாருங்க, நான் உங்களுக்கு புது விதமான மாட்டுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியாம போச்சு. சரி நீ போமா. ஏய் நீ வா. எனக்கு சுகமா இருக்கு, உனக்கு எப்படி இருக்கு? காஃபி. தேங்க்ஸ்.